தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தங்கும் விடுதி கட்டணம் தொடர்பான பிரச்சினை சீர்க்கப்பட்டு விட்ட நிலையில் தொடர்ந்து மாணவர்களின் போராட்டம் நியாயமானதாக இருக்காது என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தங்கும் விடுதி கட்டணம் உயர்த்தப்பட்டதை அடுத்து மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கினர் இதையடுத்து சில விரும்பத்தகாத சம்பவங்களும் அங்கு நடைபெற்றன தொடர்ந்து அப்பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நேற்று பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர் சங்கம் வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தது மேலும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர்களின் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்திலும் இந்த கோரிக்கை தொடர்பாக அவர்கள் மனு அளித்தனர் இதைத் தொடர்ந்து அமைச்சகத்தின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் துணைவேந்தர் நீக்கம் என்பது சாத்தியமில்லாத விஷயம் என்றும் மாணவர்களின் முக்கிய கோரிக்கையான விடுதிக் கட்டண குறைப்பு விவகாரம் தீர்க்கப்பட்டுவிட்டது என்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மாணவர்களுக்கு ஐம்பது சதவீத குறைப்பு அமலுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் இதனால் போராட்டம் தொடர்வது நியாயமற்றது தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துறையின் அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் இது தொடர்பாக அளித்த பேட்டியில் இதே கருத்தை தெரிவித்தார் மேலும் புதிய பருவத் தேர்வுக்கு ஐந்தாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் என்றும் பல்கலைக்கழகங்கள் அரசியல் மையங்களாக மாறுவதை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் மேலும் கூறினார்